தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் பதவிக்காலம் நீடிப்பு, இலங்கை அரசியலில் ஏற்பட்டுள்ள குழப்பம். பேருந்தில் நேருக்கு நேர் மோதிய வேன், 10 பேர் படுகாயம். சஜித் தரப்புடன் இணையும் முக்கியஸ்தர்கள். இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட இரகசிய சுரங்கப்பாதை. அமைச்சர்களுக்கு வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான அறிவிப்பு. கண் நோயாளர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். குடிபெருவு குடியகழ்வு திணைக்களத்துக்குள் நடக்கும் பாரிய மோசடி அம்பலம். ஆத்தலையில் கோர விபத்து, இருவர் பலி, ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி. தொடர்பின விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் திட்டமிட்டபடி நடத்தப்படும் என்று கூறப்பட்ட போதிலும், இன்னமும் அரசியலமைப்பில் உள்ள விதிகளை பயன்படுத்தி ஜனாதிபதியின் பதவிக்காலம் மற்றும் நாடாளுமன்ற காலத்தை நீடிக்க அரசாங்கம் முயற்சிக்கும் என்ற ஊகங்கள் குறையவில்லை. முன்னதாக பொது வாக்கெடுப்பு மூலம் மக்களின் ஒப்புதலுடன் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களை 2 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்தரங்கே பண்டார கருத்துரைத்திருந்தார். எனினும் இந்த கருத்து சொந்த கட்சிக்குள்ளும் எதிர்கட்சி தரப்பிலும் கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் சட்டமா அதிபரின் பதவிக்காலம் நீடிக்கப்பட்டுள்ளமையின் மத்தியில் தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை 3/2 பெரும்பான்மையுடன் மட்டுமே நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சட்டமா அதிபரின் கருத்தை கேட்பாரா என்ற கேள்வியும் அரசியல் தரப்பில் எழுப்பப்பட்டு வருகிறது. அதேவேளை நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் 19வது திருத்த சட்டத்தின் மூலம் ஜனாதிபதியின் 6 வருட கால எல்லையானது சர்வசன வாக்கெடுப்பு மூலம் மக்களின் அங்கீகாரம் இல்லாமல் 5 வருடங்களாக குறைக்கப்பட்டது என்ற வாதம் இந்த சந்தர்ப்பத்தில் முன்வைக்கப்படுகிறது. எனவே 6 ஆண்டுகளுக்கு மேல் பதவிக்காலத்தை நீடிக்க பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றால் தற்போதுள்ள 5 ஆண்டு வரம்பை வாக்கெடுப்பு நடத்தாமல் மேலும் 1 ஆண்டுக்கு நீடிக்க முடியும் என்றும் வாதிடப்படுகிறது. இந்த நிலையில் அனைத்து சாத்தியமான மற்றும் அசாத்தியமான முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கிணிகத்தேனி தியகல வீதியில் இடம்பெற்ற விபத்தில் 10 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து இன்று செவ்வாய்க்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது. கண்டியிலிருந்து ஹட்டன் நோக்கி பயணித்த தனியார் பேருந்தும் ஹட்டனிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த வேனொன்றுமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளன. விபத்தின் போது பேருந்தில் பயணித்த 8 பேரும் வேனில் பயணித்த 2 பேரும் காயமடைந்துள்ளனர். இதனையடுத்து காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகிலுள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் மழை பெய்து வருவதால் அவ்வழியாக வாகனங்களை செலுத்தும் போது அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறு ஹெனிகத்தேன போலீசார் சாரதிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். சஜி பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டணி அமைப்பது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களான டலஸ் அழகப்பெரும, தயாசிரி ஜெயசேகர மற்றும் ரொசான் ரணசிங்க ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேர்தலில் கூட்டணியொன்றை அமைத்துக் கொள்வது குறித்து பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த பொது தேர்தலில் இந்த 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் சார்பில் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியீட்டியவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலை இலக்கு வைத்து பல்வேறு தரப்பினர் தேர்தல் கூட்டணிகளை அமைத்துக் கொள்வதில் நாட்டம் காட்டி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிலாபம் ஜேம்ஸ் வீதியில் மேற்கொள்ளப்பட்ட அவசர அகழ்வாராய்ச்சியின் போது பழைய சுரங்கப்பாதையின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் ஊழியர்கள் குழுவொன்று பராமரிப்பு நோக்கத்திற்காக இவ்வாறான அவசர அகழ்வை மேற்கொண்டுள்ளனர். சுரங்கப்பாதைக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் செங்கல் சுவரின் ஒரு பகுதியும் தோண்டப்பட்ட இடத்தில் மிக தெளிவாக காணப்பட்டது. தற்போதைய சிலாபம் மாவட்ட நீதிமன்றம் அமைந்துள்ள கட்டிடம் டச்சு காலத்தில் சிறைச்சாலையாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த சிறைச்சாலையில் இருந்து சிலாபம் துறைமுகம் வரை ரகசிய சுரங்கப்பாதை இருந்ததாக தொல்லியல் பதிவுகள் இருப்பதாக
தொல்லியல் மற்றும் வரலாற்று ஆய்வாளர் டேவிட் கயான் இந்திக்க தெரிவித்துள்ளார். இந்த சுரங்கப்பாதையின் பாகங்கள் இதற்கு முன்னரும் பல இடங்களில் கண்டெடுக்கப்பட்டதாகவும், ஆனால் இது தொடர்பாக முறையான அகழ்வாராய்ச்சி எதுவும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அவர் கூறினார். சபாநாயகர் மகிதயாபா அபிவர்த்தன கடந்த வாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் வரியில்லா வாகனத்தை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி பத்திரத்தை கோரிய ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் கையொப்பமிட்ட ஆவணத்தை கையளித்துள்ளார். இருப்பினும் ஜனாதிபதியிடமிருந்து இதுவரை பதில் வரவில்லை எனவும் சபாநாயகர் தெரிவித்துள்ளார். வரியில்லா வாகன இறக்குமதிக்கு அனுமதி கோரி ஆவணத்தில் கையெழுத்திட்டவர்களில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சியைச் சேர்ந்த 116 எம்பிக்கள் இடம்பெற்றுள்ளனர். எவ்வாறாயினும் நாட்டில் பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ள இவ்வேளையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாகன அனுமதி பத்திரம் பெறுவதை ஐக்கிய மக்கள் சக்தி கொள்கை ரீதியாக எதிர்பார்க்க எதிர்கட்சியின் பிரதான அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணி லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். இந்த வாகன அனுமதி பத்திரம் தொடர்பில் நாடாளுமன்ற அலுவல்கள் குழுவில் கலந்துரையாடப்பட்ட போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எம்பிக்களுக்கு வரியில்லா உரிமம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. கண்ணோயாளர்களுக்கு சத்திர சிகிச்சையின் பின்னர் பயன்படுத்தப்படும் பிரெனிசோலோன் கந்திரவத்தின் 21,510 குப்பிகள் தரம் குறைந்ததாக காணப்படுவதாக கணக்காய்வாளர்கள் நாயகம் குறிப்பிடுகின்றனர். இந்த கண் திரவத்தை பயன்படுத்தியதன் மூலம் தேசிய கண் வைத்தியசாலையின் 2 நோயாளிகள் முழுமையாக பார்வையற்றவர்களாகவும், நுவரெலியா பொது வைத்தியசாலையின் சுமார் 15 நோயாளிகள் ஒவ்வாமையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வைத்திய நிபுணர் டாக்டர் ஜிஜி சவல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். இந்த பாரதூரமான எதிர்விளைவுகள் ஏற்பட்டு ஒரு வருடத்துக்கு மேலாகியும் அங்கவீனமுற்ற நோயாளிகளுக்கு உறுதியளிக்கப்பட்ட நட்ட ஈடு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். எனவே தற்போதைய சுகாதார அமைச்சரும் செயலாளரும் இது தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையின் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்திற்கு ஊழல் மோசடிகள் இடம்பெறுவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. குடிவரவு திணைக்களத்தில் பணியாற்றும் சில அதிகாரிகள் பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடியான முறையில் கடவுச்சீட்டுகளை வழங்கியமை விசாரணை மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மிக பெரும் பாதாள உலக குழுவை சேர்ந்தவர்களே இவ்வாறு கடவுச்சீட்டு வழங்கப்பட்டுள்ளதாக குடிவரவு திணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த கடவுச்சீட்டுகள் அச்சிடப்பட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பப்படுவதாகவும், இலங்கையில் இருந்து வழங்கப்பட்ட கடவுச்சீட்டுகளாக இலங்கை குடிவரவு திணைக்களத்தின் தரவு அமைப்பில் ரகசியமாக பதியப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கை குடிவரவு திணைக்களத்தின் சில ஊழல் அதிகாரிகளின் உதவியுடன் வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்ட கடவுச்சீட்டுகள் தரவு அமைப்பில் உள்ளிடப்படுவதாக சந்தேகம் இருப்பதாகவும் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். இந்த விமான டிக்கெட்டுகள் 1,000 முதல் 10,000 வரையிலான விலையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. 2 குடிவரவு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு அண்மையில் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளின்படி இலங்கையில் 20 போலி கடவுச்சீட்டுகள் 1,000 முதல் 10,000 டினார் வரையிலான விலையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. இவற்றில் பெரும்பாலானவை வவுனியாவில் உள்ள குடிவரவு குடியகல்வு அலுவலகத்தினால் வழங்கப்பட்டுள்ளன. மாத்தளையிலிருந்து தம்புளை நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியொன்றும் தம்புளையிலிருந்து வந்த காரும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நாவுல அரங்கல பிரதேசத்தில் நேற்று இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தின் பின்னர் முச்சக்கர வண்டி தீப்பிடித்து முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்து சம்பவம் தொடர்பில் காரின் சாரதியை நாவுல போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த விபத்தில் GM விமலரத்ன வயது 65 மற்றும் ஹீனா ஹமகெத்ரா சோமாவதி வயது 76 ஆகியோரும் உயிரிழந்துள்ளனர். இதன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.